கழிச்சு உங்களை நான் நாம் இருவர் நமக்கு இருவர் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னையோட எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எபிசோட கண்டினியூட்டி தான். அதாவது அரவிந்த் அவங்களோட வளர்ப்பு அம்மா கொஞ்சம் அவங்களால முடியல, அப்படியே கீழே உட்கார்றாங்க டயர்ல. ஸோ இதெல்லாம் இது வந்து தாமரை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. ஓகே, அந்த டயத்துல அரவிந்த் வேற வீட்டுல இல்லனால அவங்களுக்கு அந்த பிரீத்திங் ட்ரபிள் இருக்கனால அவங்க தாமரை வந்து அதை வந்து கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட கரெக்டா பண்றாங்க. உடனே குஸ்தி அதாவது மாயனுக்கு அப்போ வந்து அரவிந்த கூப்பிடுறாங்க. அரவிந்த் வந்து பாத்துக்கோ அவங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி பண்றாரு. யாருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்போ வந்து எல்லாரும் தாமரை பண்ணாங்க அப்படிங்கறதும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு. அடுத்த சீன்ல தேவியோட வீட்டுக்கு பேங்க்ல இருந்து செக் இஷ்யூ, அதாவது என்னன்னா லோன் வாங்கியிருந்தாங்க, அதோட இது கன்ஃபார்ம் அத்தாரிட்டிக்காக தேவி வீட்டுக்கு பேங்க்ல இருந்து ஒருத்தங்க கொண்டு செக் கொண்டு வராங்க. ஸோ அந்த டைம் வந்து கார்த்தி தேவியோட தம்பியும் தேவியால இருந்து அவங்ககிட்ட பேசுறாங்க. உடனே இதை பார்த்ததும் கார்த்திக் வந்து அது எப்படி நீங்க வந்து என்கிட்ட கேட்காம செக்க இது பண்ணலாம், நானும் ஒன்னாவது பார்ட்னர் என்கிட்ட நீங்க கண்டிப்பா கேட்டாலும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அவரு. இந்த இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் அப்படி காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்க ஒரு கிட்டத்துல ரொம்பவே முத்தி போயிருக்கு. பக்கத்துல மாயனும் இருக்கிறாங்க. உடனே தேவிக்கு அப்பா வந்து இது ஏன் கம்பெனி, நீங்க ரெண்டு ரூபா தேவையில்லாம அடிச்சுக்க வேண்டாம், நான் நினைச்சா அவங்க ரெண்டு தேவையில தூக்கிடுவேன், சோ அதனால ஒழுங்கா இருங்க அந்த மாதிரி வான் பண்ணிட்டு போறாரு. சோ அந்த ரெண்டு அந்த சீன்ல ரெண்டு பேருமே கார்த்திக் பிளஸ் தேவி ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டு அந்த சீன் அதோட முடியுது. நம்ம தாமரைக்கோட மாமா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்காண்டி எல்லா ஏற்பாடுகளும் பண்ண சொல்லி தாமரை சொல்றாரு. ஸோ தாமரை கிட்ட இந்த அம்மா பில்லு, இதான் என்னோட பில்லு, மருத்துவ செலவு பில்லு, ஸோ இதை போய் நீ கட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ற. தாமரை வந்து இல்ல நான் வீட்டுக்கு வரல, எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லவும் தாமரையோட மாமா அவரை மறுபடியும் நீ வீட்டுக்கு வா, ஊருக்கு போவோம், இங்கதான் வேற எதுவும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்துறாரு. ஸோ தாமரையும் அதை பத்தி தாமரையும் இல்ல நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்துல ஃபீஸ் கட்டினது யாருன்னு கேட்டப்ப கூட மாமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட மாமா ஹாஸ்பிட்டல் இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. மாயனோட அம்மா பிளஸ் மாயன் அரவிந்தோட அம்மா ரெண்டு பேருமே கோயில போய் இருந்து ஏற்கனவே நடந்த அந்த கல்யாணத்து நடந்த கொஞ்சம் மனக்கசப்புகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது அரவிந்தோட அம்மா விடுங்க அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது மாயனுக்கு தங்கச்சியா கோயிலுக்கு வர்றாங்க. இதை பார்த்ததும் அப்படியே மாயனுக்கு அம்மா பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் தொடரும் அப்படின்ற மாதிரி முடியுது. ஸோ இது கூட பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் அவங்க மாமா ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அதாவது இந்த செக் விஷயத்த வச்சு அதாவது இந்த மாயனுக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு தேவி வந்து அவங்க கம்பெனி செக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி அவனுக்கு மாயனுக்கு கம்பெனி செக்க என் பெர்மிஷன் இல்லாம கொடுக்கலாம் அப்படின்னு கார்த்திக் பிரச்சனை பண்ண சொல்லி கார்த்திகோட மாமா வந்து கார்த்திக தூண்டி விடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்க எபிசோட் நல்லா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எபிசோட்ல என்ன நடந்திருக்கு, நீ அடுத்த ஒரு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். மேலும் இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.